வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கைரளி சமையல். இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தேன், இதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் காமிக்க போகிறது என்னென்னா, கேரளாவில் எப்படி ட்ரெடிஷ்னலாக சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னு. சாதாரண அதுக்கு எடுக்கிறது துவரம் பருப்பு தான், ஆனால் எங்கள் வீட்டில் நான் அந்த சிறுபயிறு பருப்பு இருக்கும்ல அதுதான் எடுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து கேஸ் வராது, அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு துவரம் பருப்புனா நல்ல கேஸு ஏக்கம் விட்டுட்டே இருப்பாங்க, அதை விட நல்லது சாம்பாருக்கு இது. அதனால் நான் இதை தான் எடுக்கிறேன். இதை குக்கரில் போடலாம். அடுத்தது வந்து காய்கள், கத்திரிக்காய், வாழைக்காய், பெரிய வெங்காயம் எல்லாம் இந்த சதுர சதுரமாக வெட்டணும். இப்படி தான் வெட்டி போடுறது. நிறைய காய்கறிகள் போடுவாங்க, கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, நிறைய காய்கள் சேர்த்தது தான் இந்த கேரளா சாம்பாரோட ஸ்பெஷலு. இதை சேர்த்திடலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு, பெருங்காயத்தூள் அது டைரெக்டாக இதில் சேர்த்திடலாம். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சாம்பார் தூள், இது வந்து நான் வீட்லேயே பொடி பண்ணி வச்சது. நிறையா பருப்பு வகைகள் எல்லாம் கூட சேர்த்து, மிளகாய், மல்லி, பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து பொடி பண்ணது. அதுவும் கூட இப்போ இதுக்குள்ளேயே போட்டுறது. சாதாரண இங்கே சேர்த்துறது என்ன அப்படின்னா, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், காயப்பொடி, இது மட்டும் சேர்த்து தான் சாம்பார் வைக்கிறது. ட்ரெடிஷ்னல் சாம்பார் எல்லா வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. இனி கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பும் கூட சேர்த்து அதை மூடி வச்சு வேக வைக்கலாம். உப்பும் கூட சேர்த்திடலாம். இனி வந்து இது குக்கரை மூடி வச்சு வேக வச்சுட்டு, கடுகு தாளிக்கிறதும் புளி சேர்த்துறதும் உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். இப்போ வந்து குக்கர் வந்து ஒரு 4 விசில் விட்டு வெந்திருக்கும். நீ அதுக்குள்ளே கடுகு வறுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு, பச்சை மிளகாய் ஒரு 2-3 பீஸு, சாம்பார் பொடியிலும் நல்ல காரம் இருக்கும். அது போக பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம் ஒரு ஃப்ளேவருக்காக. அது போக இதில் ஒரு வாசனைக்காக திரும்ப ஒரு பச்சை மிளகாய். இந்த அளவுக்கு மொறியணும், இந்த அளவுக்கு மொறிய விடுவாங்க இங்கே கேரளாவில், சரியா? அப்புறம் நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிருக்குது. அதுக்கு முன்னால் புளி சேர்த்த வேண்டிய வேலை இருக்குது. வேணால் அந்த புளி தண்ணியும் கூட இதில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு சாம்பாரில் சேர்த்துனா போதும். ஒரு ஈஸியான மெத்தட் தான். எல்லாம் ஒன்றா வேக போட்டு தாளித்து கொட்டணும். தாளிச்சுட்டு இதில் சேர்த்திடலாம். இதில் சேர்த்திட்டு கொதிக்க வச்சா போதும். ஆல்ரெடி உப்பு எல்லாம் சேர்த்துனதுனால ஒரு தடவை கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான் நம்மளுடைய கேரளா ட்ரெடிஷ்னல் சாம்பார் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட முடியும். எல்லாம் ஒன்றா வேக போடுறது, அவ்வளோதான் அதோடய ஸ்பெஷல். அப்புறம் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், காயத்தூள், பெருங்காயம், காயத்தூள்னு சொல்கிறது பெருங்காயம், அவ்வளோ மட்டும் சேர்த்துனா போதும். எல்லாம் அது பச்சைக்கு சேர்த்துனா போதும். ஒன்றும் வணக்கி ஒன்றும் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி. எல்லா காய்கறியும் போடுறது தான் இதோட ஸ்பெஷல். நன்றி, வணக்கம்.